ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது விபூதி சாக் இதெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? மோஸ்ட்லி ப்ரெக்னென்ட் விமன் பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பாக இருக்கிறத சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி விபூதி, பல்பொடி, அதுக்கப்புறம் சாக் இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி மனசில் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் அதை சாப்பிடவும் செய்வாங்க. அப்படி அதை சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கிறதுனால அது குழந்தைய பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது. இது ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் இருந்ததுன்னா, அதாவது ரத்த சோகைன்னு சொல்றோம் இல்லையா, ஹீமோகுளோபின் கம்மியா இருந்ததுன்னா, அயன் வந்து நீங்க ஒழுங்கா பிரெக்னன்சில எடுக்கலன்னா இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேரு பைக்கா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இது பிரெக்னன்சில மட்டும் இல்ல, மேல் நரிஷ்டா இருக்கும்போது பொதுவா நம்மளுடைய இப்ப டயட் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணும்போது மல்டி விட்டமின்ஸும் சரி மினரல்ஸும் சரி ஒழுங்கா நம்ம எடுக்கலன்னா இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ் நம்ம உடம்புல இருக்கும்போது இது நம்ம நார்மலா சாப்பிடுற ஃபுட்டை தவிர அப்நார்மலா இருக்கிற இந்த மாதிரியான பொருட்கள் சாப்பிடுறதுக்கான ஒரு ஃபீலிங் வரும். ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான பொருள்லாம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா உடனே உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். உங்களுக்கு அனீமியா இருக்கா இல்லை வேறு ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி மினரல் டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்றதுனால உங்களுடைய டெஃபிஷியன்சி சரியாக போகிறது கிடையாது.